வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ஒரு பக்கம் மணிப்பூரில் பெண்களுக்கு எதிரான குற்றம், சரி, அதுதான் பிஜேபிக்கு பெரிய பின்னடைவுனா, இன்னொரு பக்கம் மகாராஷ்டிரா, இது இந்தியாவிலேயே ரெண்டாவது பெரிய மாநிலம், நிறைய எம்பிக்களை கொண்ட தொகுதி, எல்லா கட்சியும் சுக்குநூறாக உடைச்சாச்சு, அங்கே பெரிய லெவலில் ஜெயிப்போம் அப்படிங்கும் போது, மகாராஷ்டிரா பிஜேபியோட துணைத் தலைவரும் முன்னாள் எம்பியுமான கிரீஜ் சோமையா அவரை பற்றி வெளியான வீடியோ இன்றைக்கி மகாராஷ்டிரா மட்டுமல்லாமல் அனைத்து இந்திய ஊடகங்கள்லையும் ஆக்கிரமிச்சிருக்காங்க. மராத்தி டிவி சேனலில் வெளியான அந்த வீடியோ 8 மணி நேரம், அதில் வந்து ஒரு பெண்ணோட, அதாவது அந்த பெண் முகம் மறைக்கப்பட்டிருக்கு. கிரீஜ் சோமையா இருக்கார். கிரீஜ் சோமையா யார்? தொடர்ச்சியாக பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு பலம்னா, அந்த அளவுக்கு ஒரு பலமாக இருக்கக்கூடியவர் பிஜேபி, மற்ற எல்லா கட்சியும் அந்த அளவுக்கு தாக்கக்கூடியவர். குறிப்பாக உத்தவ் தாக்கரே தேசியவாத காங்கிரஸ் மிகப்பெரிய அளவு தாக்கக்கூடியவர் கிரீஜ் சோமையா. அவருக்கு வந்து ஆர்எஸ்எஸ் சப்போர்ட் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கிரீஜ் சோமையாவுடைய வீடியோ வெளியான உடனே, உடனே எப்பயும் போல் சொல்கிற மாதிரி, இந்த வீடியோ வந்து ஃபேக்கு, இதை உடனடியாக வந்து ஆய்வுக்கு உட்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த டிவி சேனல் மறுபடியும் இன்னொரு தடவை சொல்கிறாங்க, இதே மாதிரி 35 வீடியோ இருக்குங்கிறாங்க. எப்படி கிரீஜ் சோமையா வந்து இந்த வீடியோ ஃபேக்குன்னு சொன்ன உடனே, இந்த மாதிரி வீடியோ இல்லைங்க, இது மாதிரி 35 வீடியோ இருக்குது. பாதிக்கப்பட்ட பெண்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கிட்ட அமலாக்கத்துறை இருக்குது, சிபிஐ இருக்குது, அதை வைத்து உங்களை எல்லாம் நாங்கள் பழிவாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மிரட்டுறாரு. இதை சொல்லும்போது இன்னொரு பிஜேபியில் இதுக்கு முட்டு கொடுக்குறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாங்க, அவங்க தவறு பண்ணியிருக்காங்க இல்லைங்க, தவறு பண்ணவங்க தானே பேசியிருக்காருன்னு. ஓ, அப்போ தவறு பண்ணவர்களை, சாதாரண பெண்களை மிரட்ட முடியாமலாம் சில பேர் பேசுகிறாங்க. அப்போ ஒரு தவறு செய்தால் அவர்களை இப்படி தான் மிரட்டுவீங்களா? அப்போ சட்டம் தன் கடமையை செய்யுங்கிறது மற்ற கட்சிக்கு தானா, பிஜேபிக்கு இல்லையா? ஏன்னா அதாவது ஒரு சம்பவம் ஒரு ஸ்டேட்டில் நடந்தால் பரவாயில்ல, எல்லா ஸ்டேட்லையும் இதே சம்பவம்னா என்ன தான் பிஜேபியில் பண்ணிகிட்ருக்காங்க? இதை பார்க்கக்கூடிய மக்கள் பிஜேபி எப்படி பார்ப்பாங்க? இங்கேயே என்ன பண்ணுறாங்க, திருச்சி அந்த இவர் சூர்யா சிவாவுக்கும் அந்த இன்னொரு டாக்டருக்கும் ஆன உரையாடல் ரொம்ப கேட்கவே முடியல. அப்புறம் கேடி ராகவன் அதுவும் சகிக்க முடியல. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். காயத்ரி ரகுராம் சொல்கிறத நிறைய விஷயம். அப்புறம் ஏற்கனவே வந்து என்னுடைய ரூம்குள்ளே பெண்கள் வரும்போது நான் கதவை திறந்து வச்சு தான் பேசுவேன், இங்கே இருக்கக்கூடிய பிஜேபியில் இருக்க முக்கியமான சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து பெண் அதிகாரிகள்லாம் நிறைய பேர் இருக்காங்கன்னு வேறு அதில் சொல்கிறார். அந்த வீடியோவில் மராத்தி சேனலில் சொல்கிறது என்னென்னா, இந்த வீடியோ, அதாவது அந்த கிரீஜ் சோமையா அவர் பேசக்கூடிய வீடியோ ஒன்று வெளியிட்ருக்கோம், அவர் வேணும்னு சொன்னார்னா இன்னும் நிறைய வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு, இதில் பெண் அதிகாரிகளும் இருக்காங்க, மிக மிக உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்கும் போது என்ன நடந்துட்டுருக்குது? இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு ஆளுங்கட்சி இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சி வீடியோ வரலாம், ஆனால் ஒரு ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய வீடியோ வருதுன்னா அந்த மராத்தி சேனல் அவ்வளோவா மராத்தி சேனலுக்கு புத்தி இல்லாமல் பண்ணுவாங்க. ஏங்க, பிஜேபி என்ன மிருக பலத்தோடு இருக்காங்க, தவறாக வீடியோ போட்டுற முடியுமாங்க? வீடியோ போட்டு அந்த சேனல் பேன் பண்ணிட மாட்டாங்களா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் ஒரு வீடியோ வெளியிட்ட உடனே, இவர் உடனே சொன்ன உடனே அமைதியாக அவங்க இருந்திருப்பாங்களாம், ஒரு வீடியோ வெளியிட்டு இவங்க ஏதாவது சொன்ன உடனே அடுத்து இத்தனை, அதாவது அவங்க அடுத்த வீடியோ இருக்குது, அடுத்த வீடியோ இருக்கலாம் சொல்ல, என்கிட்ட 35 வீடியோ இருக்குது, 8 மணி நேரம் ஃபுட்டேஜ் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே இப்போ என்ன பேசுவீங்க? சரி, திடீர்னு என்ன சொல்கிறாங்கன்னா, உண்மைத்தன்மை அறியும் ஒரு குழு, அதாவது இந்த வீடியோ உண்மைதானா அப்படின்னு அறியறதுக்கு தான் முதல்ல பேசுனாங்க. இல்லை, என்ன சிக்கல் வருதுன்னா, இந்த ஒரு வீடியோவுக்கு உண்மைத்தன்மையை அறிவிக்கிறீங்க, அவன் தொடர்ந்து வெளியிட்டே இருந்தால் என்ன பண்ணுவீங்க? வீடியோ இப்போ சரி, நீங்கள் வந்து இப்போ காவல்துறை வச்சு நடவடிக்கை எடுக்கலாம். ஏன், நிறைய பேருக்கு சந்தேகம், பிஜேபி தான் இருக்குதுங்க காவல்துறை வச்சு எல்லா வீடியோ வாங்கிடலான்னு. சேனலில் ஒன்று போயிடுச்சு. இன்னொன்று, சேனல்காரங்க ஒரு வீடியோ ஒரு இடத்துல மட்டுமா இருக்கும், அங்கே ஏற்கனவே சரத்பவாருக்கு நீங்கள் டென்ஷன் ஆக்கி அவரை பிரச்சனையில் இருக்கீங்க. உத்தவ் தாக்கரே உங்களை எப்படா எப்படான்னு பார்த்துட்ருக்காரு. ஷிண்டே நிம்மதியாக இருக்காருன்னா ஷிண்டேவும் நிம்மதியாக இல்லை. சரி, அஜித் பவார் தான் நிம்மதியாக இருக்காருன்னு அஜித் பவாரும் நிம்மதியாக இல்லை. தேவேந்திர பட்னாஸ் அவர் எப்போ முதலமைச்சர் பதவிகள்னு அவர் பிரச்சனையில் இருக்கார். டோட்டலாக யாரையுமே நிம்மதியாக வைக்காமல் இன்றைக்கி பிஜேபி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. அதான் நிலவரம் இப்போ. என்னென்னா, ஏற்கனவே மணிப்பூரை கவனிப்பீங்களா, இங்கே இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா கவனிப்பீங்களா, இன்னும் அவர் பேசக்கூடிய பேச்சுக்கள், என்னிடம் அதிகாரம் இருக்கிறது, இதே வார்த்தையை தமிழ்நாட்டில் இங்கேருந்து ஓடி போய் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஆர்கே சுரேஷ் சொன்ன வார்த்தை என்ன, அவன் ஆர்கே சுரேஷ் கூட இருக்கவர் என்ன சொன்னார், இல்லைங்க நான் பிஜேபியில் இருக்காருங்க ஆர்கே சுரேஷ், அவரே சொன்ன வார்த்தை, நான் பிஜேபியில் இருக்கேன், மேலிடத்தை நான் பார்த்துக்குவேன், உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது, அப்போ நீங்கள் மேலிடத்தில் இருந்தால் என்ன வேணால் பண்ணலாம். இதில் வந்து அண்ணாமலை சொல்கிறார், நான் ஊழல் கட்சி, ஊழலுக்கு நெருப்பாக இருப்போம்னு. நமக்கு ஒன்றும் புரியல, அண்ணாமலை ஊரில் ஏமாந்து பேசுகிறாரான்னு தெரியல. ஏன்னா மோடி அவர்கள், நாங்கள் ஊழலை எதிர்ப்போம், அதாவது திமுக ஊழல் கட்சி, எல்லாரும் கூட நிற்கிறீங்க. அப்போ ஊழலை கட்சியை நம்ம வந்து ஜெயிலில் போடுவோம், ஆனால் பாலியல் வழக்கு இந்த பிரச்சனைனா கண்டுக்க மாட்டோம். என்ன நியாயம் இது? ஏற்கனவே உங்களுக்கு நிறையா பிரச்சனை இருக்கும்போது இந்த பிரச்சனை, தேவையில்லாத பிரச்சனை, ஒரு வீடியோ மட்டும் இல்லாமல் 35 வீடியோங்கிறாரு. இன்னும் கொஞ்ச நாள் எலெக்ஷன் வேறு வரப்போகுது, நாடாளுமன்ற எலெக்ஷனு. அப்போ ஒவ்வொரு வீடியோ வெளியிட்டால் மகாராஷ்டிரா மொத்தமும் போச்சு, ஏதோ ஒன்று நினச்சிட்டு இருக்குந்தாங்க, இப்போ வேறு மாதிரி ஆகிட்டு இருக்குது நிலவரம்.
ஏற்கனவே ஊபியில் பிரச்சனை, இப்போ மகாராஷ்டிரா பெரிய மாநிலத்தில் பிரச்சனை. அப்போ எந்த ஸ்டேட்டில் தான் பிஜேபி ஆச்சு? பிஜேபி வந்து தாமரை மலரும், நமக்கு ஒன்றுமே புரியுமா? மலரும் மலரும்னா எங்கே மலருது? சரி, அந்த பூஷன் அவர்கள் வந்து மல்யுத்த அவருக்கு வந்து இவ்வளோ நாள் கழித்து இப்போ ஜாமீன் கொடுத்துருக்காங்க. ரைட், அவர் மேல் முகாந்திரம் இருக்குது அப்படின்னு டெல்லியில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சுருக்காங்க. டெல்லி போலீஸ் யார் கண்ட்ரோலில்? உங்கள் கண்ட்ரோலில் தானே இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு சிறப்பு அந்தஸ்து வேறு கொண்டு வரீங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை, அதையும் நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம். அப்போ மாநில அரசுக்கு என்னங்க அதிகாரம்? அதாவது நீங்கள் வச்சதெல்லாம் சட்டம், இங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் எல்லா விஷயத்தையும் பேசுகிறார். கம்முன் அவரே முதலமைச்சராக்கலாம் உங்களுக்கு, ஏன்னா அவருக்கு எல்லாம் தெரியும். இன்னும் இருக்கிற தமிழறிஞர்கள்லாம் இதுவரை சொல்லாததை ஆளுநர் சொல்கிறார். சனாதனம் பற்றியும் வள்ளுவரை பற்றியும் திருவள்ளுவரை பற்றியும் பாரதியார்லேருந்து எல்லா தமிழ் அறிஞர்களையும் இன்று நன்றாக தெரிந்த ஒருத்தர் ஆளுநராக இருக்கார். நமக்கு உண்மையிலே மகிழ்ச்சி தான். ஆனால் சொல்லாததெல்லாம் சொல்லும்போது என்னங்க, நமக்கு தமிழில் படித்து நம்ம சின்ன வயசுல தமிழ்லேயே படித்தோம், நமக்கு தெரியாததான் வெளியிலேருந்து ஒருத்தர் வந்து சொல்லுவார். நமக்கு ஒன்றுமே போல, நியாயமாக சொன்னாலும் பரவாயில்ல, இல்லை ஏற்றுக்கொள்ள முடியாதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்படி இருக்க சூழ்நிலையில் ஏற்கனவே மணிப்பூரில் ஒரு பிரச்சனை, இப்போ இந்த பிரச்சனை, இப்படி எல்லா பிரச்சனைகளும் இருக்கும்போது பெண் இயக்கங்களை பற்றியும் பெண்களை பற்றியும் இவ்வளவு மோசமாக பண்ணுறது, திடீர்னு வந்து நாங்கள் ரெய்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெய்டுன்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அமலாக்கத்துறை ரெய்டு ஒரு பக்கம், எல்லாத்தையும் கட்சியும் டேமேஜ் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் பிஜேபிக்கு எதிரான இந்த மாதிரி வீடியோக்கள் வெளிவருவது பெண்கள் மத்தியில் எல்லார் மத்தியிலும் பெரிய டோட்டல் இமேஜ் டேமேஜ் பார்க்கலாம். அந்த மாதிரி இமேஜ் இப்போ இந்த 35 வீடியோ அப்படிங்கும் போது இப்போவே கலக்கத்தில் இருக்காங்க பிஜேபியினர். ஏன்னா இல்லை நிறைய பிஜேபியினர் கருத்தே சொல்லலை. ஏன்னா அவங்களுக்கு என்ன பையனா, சப்போஸ் இன்னொரு வீடியோ வந்துட்டா, ஒரு வீடியோ தப்புங்கிறீங்க, இதே மாதிரி வீடியோ வந்துட்டே இருந்ததுன்னா ஒன்றும் இல்லைங்க. இங்கே வந்து நிறைய பேரோட ஆடியோ வந்தது, ஒரு வீடியோ ஆடியோ வந்தால் பரவாயில்ல, நிறைய ஆடியோ வந்தால் இந்த கிரீஷ் சோமையா அவர்களுக்கு என்ன அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இருந்தாலும் இந்த விஷயம் எப்படி மணிப்பூர் தேசிய அளவில் புகழ் பெற்றதோ அதே மாதிரி புகழ்பெறப்படுது. ஏன் இப்போ அது ஓரளவுக்கு அடங்கி இருக்குன்னா, இந்நேரத்துலேருந்து மும்பையில் மிகப்பெரிய வெள்ளம், ஏற்கனவே அவங்க பிரச்சனையில் ஓடிட்டுது, அதனால் இந்த நியூஸ் கொஞ்சம் அப்படியே கம்மியாக இருக்குது. ஆனாலும் சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் இந்த வீடியோ பகிரப்பட்டு வருகிறது. சொல்ல முடியாது இந்த வீடியோவை நிறுத்துறதுக்கான வழிலாம் பார்ப்பாங்க, ஆனாலும் இந்த வீடியோ பெரும்பாலோட போயிடுச்சு. ஏற்கனவே 35 வீடியோ இருக்குது. இது பிஜேபிக்கு மிகப்பெரிய பின்னடைவு, மகாராஷ்டிரா மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும். ஏற்கனவே மணிப்பூர், அடுத்து மகாராஷ்டிரா, அடுத்து எந்த ஸ்டேட்டுன்னு போகிற அளவுக்கு பாயிட்டு இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.